இதனிடையே ஜெயலலிதா மரணம் தொடர்பான குறுக்கு விசாரணையில் இருதரப்பு சாட்சிகள் விசாரிக்கப்படுவதாகவும் தற்போது விசாரணை ஆணையம் குறிப்பிட்ட சாட்சிகளை மட்டுமே விசாரணை செய்யப்படுவதாகவும் வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணை முடிந்த பிறகே மனுதாரர்களிடம் குறுக்கு விசாரணை செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் ஒருதலைப்பட்சமாக, அதாவது சசிகலா அவர்களுக்கு மட்டுமா ஒருதலைப்பட்சமாக செயல்படுவதா தீபா அவர்கள் ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காங்க, அது தொடர்பாக உங்களுடைய பதில் சொல்லுங்க. பத்திரிகை நண்பர் வாயிலாக தெரிந்து கொண்டது, ஏன் வந்து இன்னும் திருமதி தீபா வந்து அவங்கள ஆணையத்தில் அழைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு எங்களுக்கு என்ன முறையில் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதோ அந்த வாய்ப்பின் அடிப்படையில் நாங்கள் வந்து குறுக்கு விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்து ஆணையத்திடம் வந்து என்னுடைய பிரச்சனையை சொல்லி, அதாவது வேற சில இடங்களில் வந்து உச்சநீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குகள் அதெல்லாம் வந்து கோரிட்டு காண்பித்து ஒரு சனிக்கிழமை போல வச்சுங்க, நான் வந்து எல்லாம் குறுக்கு விசாரணை பண்ணிடுறேன்னு நான் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து எந்த விதமான தாமதமின்றி, அதாவது அலைக்கழிக்கணும், சாட்சியில் அலைக்கழிக்கணும் இல்லை தாமதப்படுத்தணுன்ற மாதிரி எந்த விதமான நோக்கம் இல்லாமல் நாங்கள் உரிய முறையில் இது வரைக்கும் குறுக்கு விசாரணை பண்ணியிருக்கோம். எந்த ஒரு சாட்சியத்தையும் தேவைப்படும் தருவாயில் குறுக்கு விசாரணை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்பொழுது நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம். ரெண்டு மூணு சாட்சிகள் தேவையில்லைன்னு நாங்கள் சொல்லிட்டோம், ஏன்னா அதை பற்றி அவசியம் இல்லாத தருவாயில். இதை பொறுத்த வரைக்கும் கமிஷன் விட்னஸ் எப்போது முடிவடைகிறதோ அதன் பிறகு பெட்டிஷனர் விட்னஸ் இருக்க ஏழு பேரையும் விசாரிப்பதற்கு குறுக்கு விசாரணை நடத்துவதற்கு ஆணையம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அந்த சமயம் வரும்பொழுது தேவைப்படும் பட்சத்தில் திருமதி தீபா அவர்களை வந்து நாங்கள் குறுக்கு விசாரணை செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். மற்றபடி இந்த ஒரு விஷயத்துல வந்து இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒருதலை பட்சமா செயல்படுதா இல்லையாங்கிறத பத்தி அவங்க திருமதி தீபா அவர்களுடைய குற்றச்சாட்டு சரியானதா சரியானது இல்லைன்னு சொல்றதுக்கு நான் ஆள் இல்லை. என் சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு வழக்கறிஞராக இந்த வேலையை நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஆகவே வந்து எப்போ இந்த கமிஷன் விட்னஸ் முடிவடைகிறதோ அதன் பிறகு மனுதாரர் சாட்சிகள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். ஆணையத்தில் வந்து தீபா திருமதி தீபா அவர்கள் வந்து அவங்க கமிஷன் விட்னஸ் இல்லை பெட்டிஷனர் விட்னஸஸ், அந்த விட்னஸஸ் அந்த கேப்ஷனில் வரக்கூடிய மனுதாரர் சாட்சியாக அவங்க இருக்கிறாங்க. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எனக்கு முழுமையாக தெரியாது, இருந்தாலும் என்னை அழைக்கவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அது மட்டும் எனக்கு தெரியுது. அது வரைக்கும் என்னுடைய பதில் தான். இந்த கமிஷன் விட்னஸ் முடிவெடுத்த பிறகுதான் அதை பற்றியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தீர்மானிக்கும். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சத்யம் டிவி iOS Android ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் மற்றும் சத்யம் டிவி என்கிற யூடியூப் சேனலிலும் சத்யம் நியூஸ் என்ற Facebook, Twitter அக்கவுண்டிலும் செய்திகளை உடனுக்குடன் காணலாம்.